அன்பான மாணவர்களே, அடுத்து அழகு நாளில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான வினா, லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்க மின்னியக்கு விசையை பெறும் முறையை விளக்குக. இது 5 மதிப்பெண்ணில் கூட இந்த வினா வந்து கேட்கப்படும். படத்தில் பாருங்க, எல் நீளம் கொண்ட ஒரு கடத்தி பி என்ற ஒரு காந்த புலத்தில் V என்ற திசைவேகத்துடன் இயக்கப்படுகிறது. இப்போ பியினுடைய திசை, வி என்ற திசையில நம்ம நீங்க எக்ஸ் ஒய் இசட் அச்சு மூலமாக குறிப்போம். எக்ஸ் அச்சு திசையில நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஓரலகு வெக்டர் வந்து ஐ கேப், ஒய் திசையில ஜே கேப், இசட் திசையில கே கேப். இப்போ பியினுடைய திசையில் வந்து உள்புறமாக அல்லது உள்நோக்கிய திசையில் இந்த இண்டு மாறப்படுறாங்க பார்த்தீங்களா, உள்நோக்கிய திசையில் அமைந்துள்ளது. இப்போ நீங்கள் இதில் கே பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக அமைந்துள்ளது, அதுக்கு எதிர் திசை அதாவது உள்நோக்கிய திசைனா மைனஸ் கே வரும், மைனஸ் கே என்று வரும். அப்போ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பியினுடைய எண் மதிப்பு அதனுடைய திசை. திசைவேக வெக்டர் பாருங்க, இது எக்ஸ் அச்சினுடைய திசையில் உள்ளது, அதனால அதனுடைய எண் மதிப்பு அதனுடைய ஓரளவு வெக்டர். இப்போ கடத்தியில் உள்ள எலக்ட்ரான், அதாவது கட்டுரா எலக்ட்ரானின் மீது செயல்படும் லாரன்ஸ் விசை. இது நீங்க அழகு 3 படிச்சிருக்கோம். F is equal to அல்லது F வெக்டர் FB என்று போடுவோம். B என்பது காந்தப்புலத்தை குறிக்கும். இதற்கான வாய்ப்பாடு நம்ம படிச்சிருக்கோம், F வெக்டர் is equal to Q, அதனுடைய மின்னூட்ட மதிப்பு V வெக்டர் கிராஸ் B வெக்டர். இங்கே எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பு மைனஸ் இ, திசைவேகம் வந்து வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இப்போ இதன் மீது எலக்ட்ரானின் மீது இந்த விசை செயல்படுது. இந்த விசை எந்த திசையில் இருக்கும்ன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. இந்த ஃபார்முலால நம்ம இங்கே இந்த வேல்யூஸ் வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். எஃப் பி இஸ் ஈக்வல் டு மைனஸ் இ இன்டு V, அதாவது V வெக்டர் வந்து VI கிராஸ், B வெக்டர் வந்து மைனஸ் BK கேப். மைனஸ் 2 வரதுலயே அதனால பிளஸ் ஆகுது. E VB, சோ இந்த எண் மதிப்பு நம்ம வெளியே எடுத்துருவோம். வெக்டர்களை மட்டும் பெருக்குவோம், I கிராஸ் K. எப்பவுமே நீங்க இந்த கிராஸ் ப்ராடக்ட் அதாவது குறுக்கு பெருக்கல் பண்ணும்பொழுது இடஞ்சொலியாக வந்தீங்க அப்படின்னா நீங்க பிளஸ்ல எடுத்துக்கணும், வலஞ்சொலியாக போனீங்க அப்படின்னா மைனஸ்ல எடுத்துக்கணும். இது வந்து ஒரு மரபு. இப்போ ஐ மற்றும் கே இது ரெண்டையும் நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ கிராஸ் கே இடஞ்சொலியாக போறீங்க, அப்போ மீதி என்ன இருக்கு கே, அதுதான் ஆன்சர். ஐ கிராஸ் ஜே ஈக்குவல் டு கே. அதே நீங்க ஜேவையும் கேவையும் இடஞ்சொலியா வர்றதுனால மீதி இருக்கிற அந்த ஜேவை ஜே கேப்னு எழுதும். இது நீங்க மாத்தி ஆர்டர் பண்ணீங்கன்னா அதாவது ஐ கிராஸ் கே என்று எழுதும் போது அப்படியே மைனஸ் வந்துடும், மைனஸ் ஜே. ஐ கிராஸ் கே இல்லையா, இது மைனஸ் ஜே. அப்போ இதனுடைய மதிப்பு வந்து இபி இபிபி, திசை வந்து மைனஸ் ஜே கேப். அப்போ மைனஸ் ஜே கேப் என்பது, இப்ப நீங்க ஜே கேப் என்பது இந்த திசை மேல் நோக்கிய திசை, மைனஸ் ஜே கேப் என்பது கீழ் நோக்கிய திசை. அப்போ எலக்ட்ரான் கீழ் நோக்கிய திசையின் ஒரு விசையை உணரும். இந்த விசைக்கான காரணம் வந்து காந்தவியல் லாரன்ஸ் விசை.
இதனால் இந்த விசையினால் எலக்ட்ரான் கீழ் நோக்கிய விசையை உணரும். அப்போ இந்த எலக்ட்ரான் கீழே, அதாவது ஏ என்ற முனையை அவை முனை ஏவை அடையும் இல்லைங்களா. இது எவ்வளவு நேரம் நடக்கும்? எலக்ட்ரான் வந்து மீண்டும் 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 ஏ என்ற முனையை அடைந்து கொண்டே இருக்குமா அப்படின்னா கிடையாது. எலக்ட்ரான் உங்களுக்கு தெரியும் எதிர் மின்னோட்ட துகள். அப்ப எலக்ட்ரானுக்கு ஏ முனையை வந்து அடைய அடைய என்ன இந்த பக்கம் மைனஸ் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு எதிர் பதமாக இந்த பக்கம் உங்களுக்கு மைனஸ் இழப்பு ஏற்படுறதுனால பிளஸ் வந்து கொண்டே இருக்கும். இதனால ஒரு மின்புலம் உருவாகும். பிளஸ் மைனஸ் வந்துருச்சு இல்லையா, இ வெக்டர் என்ற ஒரு மின்புலம் அங்க உருவாகும். அதுதான் இந்த இரண்டாவது படத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. மின்புலத்தினாலையும் ஒரு விசை ஏற்படும். முதல்ல அதை எழுதிடுவோம். எனவே இ வெக்டர் என்ற மின்புலம் உருவாகும். இப்போ மின்புலத்தினால ஏற்படக்கூடிய விசை என்ன? அதாவது மின்புலத்தால் எலக்ட்ரான் உணரும் விசை. மின்புலத்தால் எலக்ட்ரான் உணரும் விசை FE வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E இன்டு E வெக்டார். இது சமன்பாடு ஒன்று, இது இரண்டு. இப்போ இந்த எலக்ட்ரான்கள் ஏ முனையை வந்து அடைய அடைய மேலும் மேலும் அடைய அப்போ இ வெக்டர் என்ற அந்த மின்புலம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நிலையில என்ன ஆகும்? லாரன்ஸ் விசையினுடைய மதிப்பும், அதாவது சமன்பாடு ஒன்றுல கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதுவும் மின்புலத்தால் ஏற்படக்கூடிய அந்த விசையும், அதாவது இரண்டு சமன்பாடுல கொடுத்துருக்கோம், இரண்டும் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்ளும். லாரன்ஸ் விசை வந்து கீழ்நோக்கிய திசையில செயல்படுகிறது, மின்புல விசை வந்து மேல் நோக்கிய திசையில செயல்படும். இது மேல் நோக்கிய விசை. இப்ப இந்த இரண்டு சமன்பாடுகளுடைய எண் மதிப்பை மட்டும் எழுதணும். சமன்பாடு ஒன்றினுடைய எண் மதிப்பு இதுதான் அதை குறியீட்டுல குறிப்பிட்டோம். இஇ என்பது அதனுடைய எண் மதிப்பு, ஜே வெக்டர் ஜே கேப் என்பது அதனுடைய திசை. அப்போ இவை இரண்டும், அல்லது இவை இரண்டு விசைகளும் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்ளும். சமன் செய்து கொள்ளும் வரை எலக்ட்ரானின் இயக்கம் இருக்கும், எலக்ட்ரான்களின் இயக்கம் இருக்கும். அப்போ அவை சமன் செய்து கொள்ளும் நிலையில உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும் பாருங்க. FB உடைய எண் மதிப்பு FE உடைய எண் மதிப்புக்கு சமம். பாருங்க
E cancel பண்ணிடலாம். அதாவது மின்புலம் E is equal to எலக்ட்ரான் அந்த கடத்தியினுடைய திசை வேகம் இன்டு அந்த காந்தப்புலத்தின் எண் மதிப்பு. இப்போ நம்ம அலகு ஒன்றுல படிச்சிருக்கோம், ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், மின்புலம் E is equal to அதனுடைய எண் மதிப்பு மைனஸ் டிவி பை டிஆர் என்று படித்திருக்கோம். மின்புலம் வந்து உங்களுக்கு சீராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மின்புலத்தினுடைய எண் மதிப்பு வி பை எல் என்று சொல்லுவோம். இங்க இ என்பது மின்புலம் அல்லது மின்புலத்தின் மதிப்பு, வி என்பது மின்னழுத்த வேறுபாடு, எல் என்பது கடத்தியின் நீளம். இப்போ அந்த வி என்ற அந்த மின்புலத்திற்கு அந்த அந்த இதில் நம்ம இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். B by L is equal to B into B. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற B ஐயும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற B ஐயும் கேன்சல் பண்ணிடலாமா அடிச்சிடலாமா? இதையும் இதையும் கேன்சல் பண்ண முடியாது. ஏன் கேன்சல் பண்ண முடியாது? குட். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து மின்னழுத்த வேறுபாடு கேபிட்டல் லெட்டர் V, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஸ்மால் லெட்டர் V, ஸ்மால் V, அதாவது திசை வேகம் ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியாது. இது கன்ஃபியூஸ் ஆகும்ன்றதுனால வேற ஒரு சிம்பிளை நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மின்னழுத்த வேறுபாடு இங்கு மின்னியக்கு விசை என்ற அதாவது இயக்க மின்னியக்கு விசை என்ற குறியீடு எப்சிலன் அல்லது E என்றே சொல்லுங்க E. அப்போ வி பதிலாக நம்ம E என்று எழுதிக்கலாமா? E by L is equal to VB. நமக்கு கேட்டிருக்கிற க்வெஸ்சன் கடைசியா என்ன, இயக்க மின்னியக்கு விசை எவ்வளவு கேட்கிறாங்க. எப்சிலன் அல்லது E is equal to முதல்ல கேபிட்டல் லெட்டர் எழுதிப்போம், அப்புறமா L, அப்புறம் B, V. இதுதான் உங்களுக்கு இந்த கேள்விக்கான விடை. ஒரு குறிப்பும் நான் இங்கே சேர்த்து சொல்லிடுறேன், அதையும் சேர்த்து நீங்கள் எழுதுகிறது ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உருவாகும் மின்னோட்டம் மின்னியக்கு விசை அதாவது மின்னழுத்த வேறுபாடு ஏற்பட்டது, அதனால் ஒரு மின்னோட்டம் உருவாகும் இல்லையா? இதனால் உருவாகும் மின்னோட்டம் I is equal to மின்னோட்டத்திற்கு வாய்ப்பாடு நமக்கு ஓமின் விதிப்படி தெரியும், V by R. V என்பது மின்னழுத்த வேறுபாடு, R என்பது மின்தடை. நம்ம இங்கே V க்கு பதிலாக எப்சிலன் அல்லது E என்று போட்டிருக்கோம், டிவைடட் பை மின்தடை R. therefore இயக்க மின்னியக்கு விசையினால் உருவாகும் மின்னோட்டம் I is equal to BLV divided by R. இப்படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பாக இந்த கேள்விக்கு வரும். மூணு மார்க்கில் கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் இதோட முடிச்சுக்கலாம், இதோட நீங்கள் முடிச்சுக்கலாம்.